சாப்பாடு ரெடி. பலவ் ரெடி, வாங்க சாப்பிடலாம். வந்துடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். கிராம்பு போடுறோம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் சிவக்கணும். வெங்காயம் போடுறோம், செவந்துருச்சு. வரிஞ்சி பட்டை கிராம் பொடி இதெல்லாம் போட்டு போட்டு தாளிக்கும். அது புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுருக்குறோம், அது கொஞ்சம் தான் போடணும். தம்பி தம்பி டம்ளர் தான் அரிசி போட்டோம், அதனால் இந்த டம்ளர்லேயே அளந்து போடலாம். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி, உப்பு, 1 ஸ்பூன் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் உப்பு, கொதிக்குது அரிசி போடுறோம். இறுத்தி வச்சு அரிசி போடணும். 2 சவுண்டு வச்சால் தான் நல்லாயிருக்கு சாப்பாடு. பூ வாட்டம் இப்போ மூடி வைக்க போகிறோம். மூடுனா 2 சவுண்டு சவுண்டு விட்டால் போதும். சவுண்டு கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி எடுக்க போகிறோம். சவுண்டு கம்மியாயிடுச்சு. சாப்பாடு மேலே நெய் ஊற்றணும், 4 ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஒரு திருப்பி விடணும். சாப்பாடு பலவ் ரெடி. இப்போ பலவ் குருமா ரெடி ஆயிடுச்சு.